ஜோதிடத்தை நீங்கள் எண்களுக்குள் அடக்கவே முடியாது. இது வந்து ஒரு சமன்பாடு, கலப்பாகத்தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர. ஷட்பலத்தை கூட நான் அப்படி தானே சொல்கிறேன், ஷட்பலமே பத்து பொருத்தமாவது விமர்சனத்திற்கு உள்பட்டது, ஷட்பலம் விமர்சனத்துக்கு அட்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிடலாம். ஷட்பலமும் ஒரு நம்மை போன்ற ஒரு ஜோதிட மேதையுடைய பலன்களை வந்து நம்பரில் அடக்க முடியுமா அப்படின்னு பார்த்த ஒரு ஜோதிடருடைய முயற்சி தான். ஷட்பலம் என்பது ரூபா கணக்கில் சொல்லப்படுகிறது. 570 ரூபா, 450 ரூபா, 370 ரூபா ஏற்ப கிரக வலிமை கணக்கிடப்படுகிறதுனா அதையெல்லாம் அப்பாற்பட்டுதானே இன்றைக்கு கூடியிருக்கிற எல்லோருமே நீங்கள் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்டதுனால தானே கூடியிருக்கிறீங்க, பேசுகிறீங்க, விவாதிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்கல்ல. நான் அதுக்கு உதாரணமாகவே சொல்லிடுவேனே, ஷட்பல கணக்கில் என்னுடைய புதன் நீச்ச புதன், ஷட்பல கணக்கில் ஒன்றுமே இல்லாமல் மொத்தமாக அடிபட்டு போன கிரகம். நான் புதனுடைய ஜோதிடத்தை தான் நான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், புதனுடைய துறைகளில் தான் அதிகமாக இருக்கிறேன். ஆகவே ஷட்பலம் என்பது தேவையில்லையானா அது முட்டாள்தனம், ஷட்பலம் என்பது கண்டிப்பாக தேவை. அந்த ஷட்பலத்தை ஒரு ஜோதிடர் ரூபா கணக்கில் எண்களாக சுலபமாக, இந்த சுலபமாகன்றதாங்க பிரச்சனை ஜோசியத்தில், ஈஸியாக சொல்லவே முடியாது. செவ்வாய் தோஷம் ராகுதோஷம் ஏழில் செவ்வாய் இருந்தால் அதே ஏழில் செவ்வாய் என்ற அளவுக்குலாம் சுலபமாக்க முடியாதுங்க. இது ஒரு நிலையில் காம்பினேஷன்கள் அடங்கியதுன்றதை தான் சுபத்துவம் பாபத்துவம்னு சொல்கிறேன். அந்த சுபத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும்போது அப்படியே படப்படப்படப்படப்பட பலன்கள் வந்து விடுகின்றன. ஆகவே ஷட்பலம் என்பது கூட, ஷட்பலத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த ஷட்பலத்தில் மிக முக்கியமாக நான் இப்போ அந்த இணை அமைப்புகளை சொல்கிறேன் இல்லையா, ஸ்தான பலத்தோடு மட்டுமே நின்று விட்டோமே. ஆட்சியாக இருந்தால் உச்சமாக இருந்தால், சனி உச்சமாக இருந்தால் நல்லதுன்னு சொன்னோம். திக்பலம் உண்மையிலேயே ஒரு பெருமையாகவே சொல்கிறேன், எப்போ திக்பலத்தை யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சோன்னோ அதுலேருந்து அந்த திக்பல அமைப்புகளை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இப்போ பலன் சொல்கிறதுல நீங்களும் அந்த திக்பலம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ஒரு நிலை அமைப்பு, நிஜ அமைப்பு பொருத்தி வைக்கப்பட்டது, ஒரு நிலையான அமைப்பு ஆட்சி உச்சம் என்பதாக இருந்தது. அந்த ஆட்சி உச்சத்தோடு ஜோதிடத்தை சுருக்கி கொண்டு விட்டோம். அந்த ஆட்சி உச்சம் மட்டும் போதும் என்கின்ற அளவில் சென்ற தலைமுறையில் சனி உச்சமாக இருக்கிறது நல்லா இருக்க போ, குரு ஆட்சியாக இருக்கிறது சூப்பராக இருக்கும் குருதசை போ அப்படின்னு சொல்லியிருந்தது. வசதியாக நம்ம தாங்க மறந்துட்டோம், நம்ம ஒன்றும் ஷட்பலத்தை கண்டுபிடிக்கல. இந்த அமைப்புகளை எப்படி பொருத்தி பார்ப்பதுன்றதான் சுபத்துவ பாபத்துவம். ஒருவேளை குரு நீச்சமாக இருந்தாலும் அவர் மகர லக்னமாக இருந்தால் அவர் ஷட்பலத்தில் இரண்டாம் நிலை பலமான ஸ்தான பலத்திற்கு அடுத்ததான, ஸ்தான பலத்திற்கு சமம் இல்லாத, ஸ்தான பலத்திற்கு அடுத்ததான, ஸ்தான பலம் என்பது 100 மார்க் என்றால் ஷட்பலம் என்கின்ற 75 மார்க். மிகவும் கவனமாக புரிஞ்சுக்கணும். ஆட்சி உச்சம் என்பது முதல் நிலை பலம், அதற்கு சற்று துணையான பின்தங்கிய இரண்டாவது. அது எப்படி உதாரணமாக சொல்லலாம், ஆட்சி உச்சம் என்பது சரி, ஆட்சி உச்சம் என்பது ஒரு நிலைத்தன்மை, அதைத்தான் இவ்வளோ நாள் நம்ம சொல்லி பழகிக்கிட்டே இருந்தோம். குரு ஆட்சியாக இருக்கிறாரு, தசை நல்லா இருக்கு, அதே குரு மகர லக்னத்திற்கு நீச்சமாக இருக்கிறார், ஆட்சிக்கான பலன்களில் 80% செய்யும். சரியா நான் சொல்றது புரியுதா? குரு ஆட்சியாக இருக்கிறார், கேந்திரத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார், கோணத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார். ஒரு நிலையில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல இடத்துலையே இருக்கிறாரு, அஞ்சாம் இடத்துலையே ஆட்சியாக இருக்கிறார்னு வச்சுக்கோ, சிம்ம லக்னம் ஐந்தாம் இடத்தில் அவருக்கு ஆட்சியாக இருக்கிறார். அல்லது விருச்சிக லக்னம், மூலத்திரிகோணத்துக்கே வர வேண்டாம், ஆட்சிக்கே வந்து விடுவோம். மூலத்திரிகோண அமைப்பில் விருச்சிக லக்னக்காரனுக்கு 5 ஆட்சியாக இருக்கிறார். இந்த 5 ஆட்சியாக இருக்கின்ற குரு கண்ணை மூடிக்கொண்டு நம்முடைய விளக்க நூல்களில் குரு நல்லா செய்வார், நல்லா செய்வார், நல்லா செய்வார் தானே இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம். யாராவது இதுக்கு மாற்றி பேசுவோமா சொல்லுங்கள் பாப்போம், மாற்றி பேச மாட்டோம். அதே கடந்த கால விளக்க நூல்களில் கூட என்ன இருக்குது, குரு நீச்சம் அடைந்தால் அவன் அவ்வளோதான் பூட்ட கேஸ். மகர லக்னத்திற்கு குரு நீச்சமாக இருக்கிறார், இந்த குரு நீச்சமாக இருக்கிறார் என்பதற்கு அடுத்து என்னவாக இருக்கிறார், திக்பலமாக இருக்கிறார். இந்த இடத்துல விருச்சிகத்தில் ஆட்சியாக இருந்தால் 5 விருச்சிக லக்னத்திற்கு 5 ஆட்சியாக இருந்தால் 100 ரூபாய் தரக்கூடிய குரு மகர லக்னத்திற்கு லக்னத்தில் திக்பலமாக இருக்கும்போது 75 அல்லது 80 ரூபாய் கொடுக்குப்பார் அப்படிங்கிறதாங்க உண்மையான விழிப்பு. இப்போ ஷட்பலம் ஓரளவுக்கு லேசாக புரியுதா, இப்போ புரியுதா? இதுதான் சொன்னாங்க ஷட்பலம், அதாவது ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், கால அயன சிரேஷ்ட பலங்கள்னு சொன்னாங்க. இப்போ அந்த திக்பலத்திற்கு அடுத்து இதே குரு மகர லக்னத்திற்கு ஸ்தானபலத்திற்கு 75% நிலைமையில் இருக்கும்போது அங்கே
அதை ஒரு ஒருவேளை மார்கழி திருவாதிரைன்னு வச்சுக்குவோம், அல்லது அந்த பக்கம் சூரியனை போட்டு அஸ்தங்கமே ஆகாமல் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறான்னு சொன்னால் சர்வ நிச்சயமாக அவர் மூல திரிகோண அமைப்பில் இருக்கக்கூடிய 100 ரூபாய் மதிப்புக்கு பலன் தருவார். இப்போ அந்த திருக் பலம் வந்துருச்சா? குருவை புனிதப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய உயர்வு யார்கிட்ட இருக்கு? சந்திரன் கிட்ட இருக்கு. நல்லா தெரியுதா? குருவை புனிதப்படுத்தக்கூடிய இந்த மகர லக்னத்திற்கு, இது ஒரு இதை போர்டில் கூட எழுத வேண்டாம், நான் தெளிவாகவே விளக்குறேன். குருவை புனிதப்படுத்தக்கூடிய குரு நீச்சமானார் எந்த லக்னத்திற்கு ஏற்றார் போல நீங்க புரிஞ்சுக்கங்க. இதே கடக லக்னம் நிஷ்பலம், சரி இதையே அப்படியே எதிர போடுவோம். குரு கடக லக்னம், 7ஆம் இடத்தில் நீச்சம், ஸ்தான பலத்தையும் இழந்து விட்டார், திக்பலத்தையும் இழந்து விட்டார், கரெக்டா வருதா? இந்த ஒரு இடத்துல சந்திரனின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வை, சந்திரனுக்கு 7இல் இருக்கிறார், சந்திரனுக்கு 6-8இல் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், இழந்த வலு அவருக்கு சுபத்துவத்தின் அமைப்பின் அடிப்படையில் 60% அல்லது 75% திரும்ப கிடைக்கிறது. இந்த பலனை மட்டும் இதை மனசில் நிறுத்திக்கிட்டு அந்த குரு தசைக்கு பலன் சொல்லுங்கள், ஏற்கனவே நடந்தது பாருங்கள், அடித்து சொல்லுகிறேன் 100% சரியாக இருக்கும். இந்த இடத்துல நீச்சம் கீச்சம் கீச்சம் எதுவுமே வேலை செய்யாது. ஒட்டுமொத்த ஷட்பலத்தையும் எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதுல தானே இந்த இந்த நிலைமைகள் இருக்குது. இதுதானே உண்மையான ஜோதிடம். கண்ணை மூடிக்கிட்டு நீச்சமாச்சு அவ்வளோதான், நீ பூட்டகேசன்னு சொல்கிறதா, குரு நீச்சம் நீ எங்கே விளங்க போகிற அப்படின்னு சொன்னால், குரு நீச்சமானவெல்லாம் எத்தனை பெரிய மல்டி மில்லியனர் இருக்கிறான் இந்த மாதிரியான அமைப்புகளில். இதே குருவை சுபத்துவப்படுத்தக்கூடிய இன்னொரு கிரகம் சுக்கிரன், ஆகாத கிரகம்தான், ஆகாதவ தான், பொண்டாட்டி ஆயிடுச்சே விட்டுட்டு போக முடியுமா? ஆகாத கிரகமாக இருந்தாலும் அவரும் இன்னொரு சுப கிரகம். ஒரு நிலையில் இதே குரு ஸ்தான பலத்தின் அடிப்படையில், இதே குரு ஸ்தான பலத்தில் தான் நீச்சமும் நீச்ச பங்கமும் அடங்குது. ஸ்தான பலத்தில் ஷட்பலத்தின் முதன்மை நிலையான நீச்சம் என்பதன் மறு பதிப்பு, மறு அமைப்பு, ஒரு வேறு விதமான லாட்டரல் அமைப்பு நீச்ச பங்கம். ஒரு நிலையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் மகரத்தில். அப்போ ஸ்தான பலத்தின் அடிப்படையில் அங்கே நல்லா புரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஸ்தான பலத்தின் அடிப்படையில் செவ்வாய் அங்கே வந்துவிட்டால் இங்கே குரு நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறார் இல்லையா? நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறார். எந்த லக்னத்திற்கு பொறுத்து, எந்த ஆதிபத்தியம் என்பதை பொறுத்து இந்த குரு இங்கே பலன் தருவார். அதே நீச்ச பங்கத்திற்கு இணையாக ராஜயோகம் இல்லாமல் சுக்கரனோடு இணைந்திருந்தால் கண்டிப்பாக பலன் தருவார். ஏன் சொல்லுங்க பாப்போம். சுபத்துவம், அவ்வளோதான், இழந்த ஒளியை திரும்ப பெறுகிறார். யாராக இருந்தால் என்னங்க, குருவும் சுக்கரனும் மனிதனுக்கு ஆகக்கூடிய சுப ஒளியை தரக்கூடியவர்கள். இன்னொரு சுப ஒளியை தரக்கூடிய கிரகம் அங்கே நட்பு நிலையில் ஒளி புரிந்திய நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய ஒளி குருவிற்கு கிடைக்கும் இல்லையா? ஒளி பரிமாற்றம், ஒளி கடன் வாங்குதல், ஒளியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுதலை என்றைக்கு ஜோதிடத்தில் புரிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் முழுமையான பலனை சொல்ல முடியும். முடிஞ்சு போச்சு. சனியை சுபத்துவப்படுத்தி தன்னிடம் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளையும் சேர்த்து சனியை கூடுதலாக சுபத்துவப்படுத்தி, சரி இந்த இடத்துல நான் ரெண்டாக பிரிச்சிருவேன், சனிக்கு பலன் பார்க்குறீங்களா குருவுக்கு பலன் பார்க்குறீங்களான்னு கேட்டுருவேன், அவ்வளோதான், ஜோதிடம் இன்னும் உள்ள ஆழமாக போயிடும். இந்த இடத்துல ஆன்மீகம் வந்துவிடும், ஏன்னா மகர ராசியில் இருக்கிறார். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. சரி, சனியை கூடுதலாக தன்னிடம் இருக்கக்கூடிய குரு வந்து ரொம்ப நல்லவன், தாங்கிட்ட இருக்குது பழையஸ்வர், கடைசி 10 ரூபாயவும் சனிக்கிட்ட கொடுக்குறார், கரெக்டா? தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல சனி எந்த அளவுக்கு சுபத்துவமாகிறார் என்பதை முதலில் குருவின் ஸ்தான பலம் எந்த லக்னத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இப்பொழுது நான் சொன்னதை போல மகர லக்னமாக இருந்தால் குரு வந்து நீச்சமானாலும் கூட ஓரளவிற்கு நல்ல அளவோடு ஒளித்திறனோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, சுக்கரனோடு சேர்ந்திருந்தால் கூடுதலாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் ஸ்தான பலத்தையும் அடைந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, எதிர்நிலையில் பௌர்ணமி அமைப்பில் இருந்தால் முழுக்கவே தப்பி பிழைத்து கொண்டார், அங்கே நீச்சமே இல்லை என்பதை புரிந்து கொண்டு சனி எந்த அளவிற்கு சுபத்துவமாகிறார்னு பார்க்கணும். குருதசை கெடும், சனி திசை நன்றாக இருக்கும்.